ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இடுமன் தமிழ் மருத்துவம். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸோட அப்டேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம உணவு ஜீரணத்துக்கு சில மருத்துவ குறிப்புகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜீரணக் கோளாறுகள் ஏன் நமக்கு ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம உணவு சாப்பிட்ற வாய்ப்பகுதியிலிருந்து 16 அங்குலத்துக்கு கீழே இறப்பை இருக்குது. இந்த இறப்பையோட அடிப்புறத்தில் தான் குடல் ஆரம்பிக்குது. நம்ம இறப்பைக்கு பல வகையான உணவுகளை ஜீரணிக்கிற திறன் இருக்குது. நாம் அடிக்கடி சேராத உணவுகளை சாப்பிட்றதுனாலையும், நேரந்தவறி உணவுகளை எடுத்துக்கிறதுனாலையும், காரமான உணவுகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் இறப்பையோட செயல்திறன் குறையுது. இறப்பை சரியான நிலையில் இருந்தால் உணவும் நல்ல முறையில் ஜீரணமாகும். இறப்பை நோயுற்றா மற்ற உடலோட உறுப்புகள் எல்லாமே செயல்பாடுகளை பாதிக்கும். நம்ம சித்த மருத்துவத்தில் உணவே மருந்தாகவும் மருந்தே உணவாகவும் தந்திருக்காங்க. இந்த மருந்துகளை சொல்கிற அளவு முறைகளை நாம் செஞ்சு பயன்படுத்திக்கிட்டு வந்தாலே எந்த விதமான நோயாக இருந்தாலும் அந்த நோய் நமக்கு தாக்காமல் பாதுகாத்துக்கலாம். வேலை தவறி சாப்பிட்றதையும் மிக அதிகமான சூடான பொருளையோ குளிர்ச்சியான உணவுகளையோ நம்ம சாப்பிட்றத ரொம்ப தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு 3 டிப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு மருத்துவ குறிப்பை பார்க்கலாம். உணவு சரியாக ஜீரணமாகாமல் இருக்கிறப்ப மந்த வாய்வு ஏற்படும், புளிச்ச ஏப்பமாக வரும், வயிற்று பொறுமல் உண்டாகும், இதனால் உஷ்ண வாய்வு ஏற்படும், அஜீர்ண வாய்வு ஏற்படும், இந்த மாதிரி இன்னும் பல உபாதைகளை உண்டாக்கும். உடல் வலி, உமட்டல், அசதி, இது எல்லாமே ஏற்படும். இந்த மாதிரி உபாதைகளுக்கு தீர்வு பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த மருந்துகள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை நீங்கள் பவுடராகவே வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஆனால் சுத்தமான பவுடராக வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இப்போ அந்த மருந்துகளும் அதோட அளவு முறைகளையும் பார்க்கலாம். இந்த அளவு முறைகள் ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த மருந்தாக இருந்தாலும் அதோட அளவு முறையை பின்பற்றி நம்ம பயன்படுத்துறது நமக்கு ரொம்ப நல்ல பலன் தரும். இந்துப்பு 10 கிராம், சீரகத்தூள் 20 கிராம், ஓமம் பொடி 30 கிராம், சுக்கு பொடி 40 கிராம், மிளகுத்தூள் 60 கிராம், திப்பிலித்தூள் 50 கிராம். இதை எல்லாத்தையுமே வாங்கி ஒன்றா நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி கலந்து வச்சிருக்க இந்த பொடியோட கடுக்காய்த்தூள் 200 கிராம் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடரை பெரியவங்களாக இருந்தால் 1/4 ஸ்பூன் கொடுக்கலாம், சிறுவர்களுக்கு 1/2 ஸ்பூன், சின்ன குழந்தைகளுக்கு 1/4 ஸ்பூன், 5 வயசு குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா 2 சிட்டிகை அளவு எடுத்து வெந்நீரில் சாப்பாட்டுக்கு அப்புறம் காலை நேரத்துலையும் இரவு நேரத்துலையும் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன வாய்வு தொல்லைகள், வயிற்று பொருமல், உணவு ஜீரணக் கோளாறுகள்னால் ஏற்படக்கூடிய உமட்டல், வாந்தி, நெஞ்சு கரைச்சல், வயிற்று கனம், ருசியின்மை, புளிச்ச ஏற்பம் ஏற்படுறது, உடல் மந்தம், உடல் சோர்வு, உடல் முழுவதும் எரிச்சலாக இருக்கிறது, ஞாபக மறதி, புத்தி மந்தம், மன அழுத்தம், இன்னும் கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எல்லாமே குணமாகிரும். அடுத்ததாக வாய்வு தொல்லை நீங்கி உணவு ஜீரணிக்கிறதுக்கு சூரண முறையை பார்க்கலாம். சகல விதமான வாய்வு தொல்லைகள் நீங்கி உணவு செரிமானம் ஆகிறதுக்கு இப்போ ஒரு முறையை பார்க்கலாம். இந்த மருந்துகள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு பொடியாகவே கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மருந்துகள் என்னென்னு பார்க்கலாம். ஓம பொடி 30 கிராம், பெருங்காயத்தூள் 40 கிராம்,
மிளகுத்தூள் 50 கிராம், கருஞ்சீரகத்தூள் 60 கிராம், சுக்குத்தூள் 70 கிராம், பிப்பிளித்தூள் 80 கிராம், சீரகத்தூள் 90 கிராம். இந்த பொடிகள் எல்லாத்தையும் நான் சொன்ன அளவு முறையில் எடுத்து ஒன்றோட ஒன்றா நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சூரணத்தை சாப்பிட்ற அளவு முறையை இப்போ நான் சொல்கிறேன். இந்த சூரணத்தை சாப்பாட்டுக்கு அப்புறம் இளம் வெந்நீரில் சாப்பிட்டுக்கோங்க. அதோட அளவு முறையை நான் சொல்கிறேன். பெரியவங்களாக இருந்தால் 1/4 டீஸ்பூன், சிறுவர்களாக இருந்தால் 1/2 டீஸ்பூன், சின்ன குழந்தைகளுக்கு 1/4 டீஸ்பூன் கொடுக்கலாம். அதே சின்ன குழந்தைகள், அதாவது 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்துச்சுன்னா 2 சிட்டிகை அளவு, 2 சிட்டிகைன்றது 2 விரல் பிடி அளவு, அதாவது 2 விரலால் மொதல் ஒரு பிடி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு பிடி அளவு எடுத்துக்கோங்க. இதான் 2 பிடி அளவு. இதை இளம் வெந்நீரில் சாப்பாட்டுக்கு அப்புறம் கொடுத்துட்டு வாங்க. இந்த மருந்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரனால உணவுகளும் நல்லா ஜீரணமாகி உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாயு தொல்லைகள் எல்லாமே குணமாகி வரும். சகல வாயுவும் வெளியேறி வாயு தொல்லையினால் ஏற்படும் கை கால் வலி, உடல் குடைச்சல், உடல் வலி, உமட்டல், இது எல்லாமே குணமாகி வரும். இன்னும் உணவு ஜீரணத்தால் ஏற்படுற பல உபாதைகளையும் போக்கி குடலோட ஜீரண சக்தியை சீராக்கும். ஜீரண குறைபாடால் ஏற்பட்ட பல உபாதைகளும் குணமாகி உடலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இன்னொரு முறையை பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற மருந்துகள் எல்லாம் நாட்டு மருந்து கடையில் பொடியாகவே கிடைக்கும், இல்லை நம்மளே வாங்கி வீட்டில் தயார் செய்கிறதா இருந்தால் இதை நாட்டு மருந்து கடைகளில் இந்த பொருள்கள் ஒவ்வொன்றையும் சரக்காகவே வாங்கிக்கலாம். வாங்கி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்து அப்புறம் பொடியாக்கி ஒன்றா கலந்துக்கலாம். இல்லைனா இது எல்லாத்தையும் வெயிலில் கொஞ்சம் காய போட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அரைச்சி கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த மருந்து என்னன்னு பார்க்கலாம். சூர்ணம் செய்கிறதுக்கு அளவு முறையை நான் கிராமில் சொல்லியிருப்பேன். எல்லாராலேயுமே எடை போட்டு அதை பண்ண முடியாது. அதனால் வீட்டிலேருந்து பண்ணுறவங்களுக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். இப்போ நான் மேலே ஒரு கரண்டி காமிச்சிருக்கேன். இது வந்து நார்மலாக குழிக்கரண்டின்னு சொல்லுவாங்க. இது சின்ன சைஸ் குழிக்கரண்டி. இதே பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. எந்த கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கரண்டியோட அளவு எவ்வளோ ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்களோ அதே அளவு கடைசி மருந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது வரையும் அதே அளவில் தான் கரெக்டாக எடுக்கணும். மொதல் மருந்துக்கு 1 கரண்டி எடுத்திங்கன்னா அதுக்கு அடுத்த மருந்துக்கு 2 கரண்டி எடுக்கணும். அதுக்கு அடுத்த மருந்து நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதுக்கு 3 கரண்டி. இப்படியே கடைசி வரையும் நான் எத்தனை மருந்து சொல்லி முடிச்சிருக்கேனோ அத்தனை கரண்டியை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொரு கரண்டியாக ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதுதான் எல்லா சூர்ண முறைக்கும், இப்போ நான் சொல்லியிருக்க சூர்ண முறைக்கும் நீங்கள் எடுக்க வேண்டிய முறை. ஓமம் பொடி 20 கிராம், இந்துப்பு 30 கிராம், பெருங்காயம் 40 கிராம், மிளகு 50 கிராம், கருஞ்சீரகம் 60 கிராம், சுக்கு பொடி 70 கிராம், திப்பிலி தூள் 80 கிராம், சீரகம் 90 கிராம். இந்த எல்லா பொடிகளையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவு முறை தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை செய்முறையில் இந்த அளவோட சரியாக எடுத்து நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி வச்சு பயன்படுத்துனீங்கன்னா மேற்கொண்டு நான் சொன்ன மாதிரி உணவு ஜீரணமாகாமல் ஏற்படக்கூடிய வாயு தொல்லைகளிலிருந்து இன்னும் பல உபாதைகளை இது குணப்படுத்தும். இப்போ இந்த மருந்தை பயன்படுத்துகிற அளவை பார்க்கலாம். பெரியவர்களுக்கு 1/4 ஸ்பூன், சிறுவர்களுக்கு 1/2 ஸ்பூன், குழந்தைகளுக்கு 1/4 ஸ்பூன், 5 வயசு உட்பட்ட குழந்தைகளுக்கு 2 சிட்டிகை அளவு. இந்த மருந்தை இளம் வெந்நீரில் சாப்பிடணும். உணவு சாப்பிட்டதுக்கப்புறம், அதாவது சாப்பாட்டுக்கப்புறம், காலை நேரத்துலையும் இரவு நேரத்துலையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உணவு ஜீரண கோளாறுகளால் ஏற்பட்ட சகல உபாதைகளும் குணமாகி உடலும் ஆரோக்கியமாகி வரும்.
இன்னும் இது போன்ற நோய்களுக்கு இன்னும் பல மருத்துவ தகவலுக்கு நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்த வீடியோஸில் இன்னும் பல மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்.